இன்றைக்கு யூதர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர்களாக இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோமே நம்முடைய நாட்டினுடைய ஏதோ இன்றைக்கு நாம் எல்லாம் இந்த பார்க்கக்கூடிய இந்த நோட்டுகள் நம்முடைய கைகளில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த காசுகளாக இருந்தாலும் சரி அமெரிக்காவினுடைய டாலர்களில் உபயோகப்படுத்தக்கூடிய டாலராக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே ஏதோ அந்தந்த நாட்டினுடைய காசுகள் பொருளாதாரங்கள் என்பதாக நாம் எல்லாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எல்லா நோட்லையும் அடிச்சிருக்கும் உலகத்தில் எங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இந்தியாவினுடைய நோட்டுகளை அச்சிடக்கூடிய பேங்க் என்பதாக பதிவு செய்யப்படுகிறதே உலகத்தில் எங்கே இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொன்னால் இந்தியாவினுடைய பேங்க் என்று அர்த்தமாக நீங்க சொல்றீங்களே இந்தியாவில் எங்க அந்த பேங்க் இந்தியாவில் எங்க இருக்கிறது மலேசியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் மலேசியா அப்படின்னு பதிவு செய்யப்படுமையானால் மலேசியால எங்க இருக்கு நாட்டு பிரதமருக்கு கூட தெரியாது உலகத்தில் யாருக்குமே தெரியாது ஒரு நாட்டுக்கு எவ்வளவு பணம் தேவை என்பது யாருக்கும் தெரியாது நம்முடைய நாட்டினுடைய பணத்தை நாம் தீர்மானிக்கவில்லை இன்றைக்கு உலகத்தினுடைய இந்த காசுகள் டாலர்கள் எல்லாம் எதை முன்னிலைப்படுத்தி அடிக்கப்படுகிறது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் இதையெல்லாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு நாம் தலைப்பிற்குள் அல்லாஹ்வுடைய வசனத்திற்குள் செல்லலாம் அல்லாஹ்வுடைய வசனத்திற்குள் இறுதியாக செல்லலாம் 1947 இந்தியாவினுடைய ஒரு ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு சமமானது அமெரிக்கா ஒரு டாலரை எனக்கு தந்தால் நான் அவனுக்கு இந்தியாவினுடைய ஒரு ரூபாயை கொடுப்பேன் 1947 இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியாவினுடைய ஒரு ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்காவினுடைய ஒரு டாலருக்கு சமமானது சுதந்திரம் அடைந்து 68 ஆகிவிட்டது இந்தியாவினுடைய ஒரு ரூபாயாகவே இருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய டாலர் 60 தாண்டி போய் கொண்டிருக்கிறது நம்மெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா சரி இது மாத்திரமல்ல 1947 முன்னால் இந்தியாவினுடைய ஒரு ரூபாய் அமெரிக்காவினுடைய 2 கொடுத்தால்தான் நாங்கள் 1 அவனுக்கு கொடுப்போம் 1947 முன்னால் 1900 முன்னால் அமெரிக்காவினுடைய 50 என்னிடத்தில் தந்தால் மாத்திரம்தான் நான் 1 இந்தியாவினுடைய காசை நான் அவனுக்கு கொடுப்பேன் ஆனால் என்ன நடந்தது உலகத்தில் ஏன் உலகத்தில் 1947 இந்தியாவினுடைய 1 ரூபாயாக இருந்தது அமெரிக்காவினுடைய 1 டாலராக இருந்தது வெறும் 68 காலத்தில் இந்தியாவினுடைய 1 ரூபாயாகவே இருக்கிறது ஆனால் அமெரிக்காவினுடைய டாலர் மாத்திரம் 60 உயர வேண்டிய அவசியம் என்ன என்றைக்காவது என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோமா என்றைக்காவது இதை பற்றி யோசித்திருக்கிறோமா இரண்டாவது ஒரு பகுதிக்குள் வாருங்கள் இன்றைக்கு டாலராக இருக்கலாம் ரூபாயாக இருக்கலாம் தீனாராக இருக்கலாம் திருகமாக இருக்கலாம் இவையெல்லாம் எதை முன்னிலைப்படுத்தி அச்சிடப்படுகிறது தங்கத்தினுடைய மதிப்பில் தான் இன்றைக்கு ரூபாய் டாலர் தீனார் திருகங்கள் எல்லாம் அடிக்கப்படுகிறது 1 லட்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தங்கம் 1 லட்சம் என்னிடத்தில் இருக்கிறது என்று அர்த்தம் இதுதான் இயற்கை தங்கத்தினுடைய மதிப்பில் தான் இன்றைக்கு முழு உலகத்தினுடைய ரூபாய்களும் டாலர்களும் தீனாரும் திருகமும் அச்சிடப்படுகிறது ஆனால் 10 லட்சத்தை நான் கொடுத்தால் கூட எங்கே தங்கம் இருக்கிறது என்னிடத்தில் தங்கம் யாரிடத்தில் இருக்கிறது என்ன 10 ரூபாய் இருக்கு இந்த 10 ரூபாய் தங்கம் 10 ரூபாய்க்கு தகுதியான தங்கத்தை தந்துதான் இந்த 10 ரூபாயை நான் அவனிடத்தில் கொடுக்க வேண்டும் அச்சிடக்கூடிய முறை எப்படி தங்கத்திற்கு மதிப்பில் தான் இந்த ரூபாய் அடிக்கப்படுகிறது ஆனால் தங்கம் எங்கே 10 ரூபாயை கொடுத்தால் பொருள் இருக்கிறது தங்கம் எங்கே 1 கோடி ரூபாயை கொடுத்தால் பொருள் இருக்கிறது தங்கம் யாரிடத்தில் யாரிடத்தில் தங்கம் உலகத்தில் எப்படி முதலில் இந்த ரூபாயினுடைய சிஸ்டம் உருவானது தெரியுமா ஒரு 200 முன்னால் 300 முன்னால் எல்லாம் தங்க காசுகள் வெள்ளி காசுகள் என்று மாத்திரம்தான் இருந்தது தங்க காசுகள் 1 ரூபாய் என்று சொன்னால் 1 ரூபாய்க்குண்டான தங்கம் அந்த காசில் உள்ளே அமர்ந்திருக்கும் 10 ரூபாய் என்று சொன்னால் தீனார் திருகம் என்றால் என்ன தீனார் என்று சொன்னால் வெள்ளி காசு திருகம் என்று சொன்னால் தங்க காசு 1 லட்சம் ரூபாய்க்கு தீனார் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்திற்குண்டான தங்கம் என் கையில் இருக்கிறது 1 லட்சத்திற்குண்டான திருகம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் 1 லட்சத்திற்குண்டான வெள்ளி என் கையில் இருக்கிறது இப்படித்தான் உலகம் இருந்தது இரண்டாவது ஒரு முறை எப்படி இருந்தது 10 கிலோ அரிசியை கொடுத்தா அவரு 10 கிலோ கோதுமை என்று தருவாரு ரூபாய்க்கு என்பது ஒண்ணு கிடையாது எப்படி நான் ஒன்ன கொடுத்தால் நீங்க அதுக்கு மதிப்பான ஒண்ணு எனக்கு தரணும் அப்படிதானே இருந்துச்சு தங்க காசு என்று சொன்னால் என்ன அர்த்தம் அதுல தங்கம் இருக்கும் தங்கத்தில் அந்த காசு செய்யப்பட்டிருக்கும்
வெள்ளி காசு என்று சொன்னால் வெள்ளியில் அந்த காசு செய்யப்பட்டிருக்கும். காசு இல்லாமல் பண்டமாற்று முறை என்று சொன்னால் ஒரு கிலோ தேயிலை நான் கொடுத்தா நீ ஒரு கிலோ பேரித்தமலத்தை எனக்கு தரணும், 40 கிலோ அரிசி அவன் கையில கொடுத்தா நீ 10 கிலோ கோதுமை எனக்கு தரணும். உலகத்தில் எது பரிமாறப்பட்டதோ அதுவே பெற்றுக்கொள்ளப்பட்டது. இப்படித்தான் உலகம் சென்று கொண்டிருந்தது. ஒரு யூதன் பிரான்சில் உருவாகிறான். இந்த யூதன் என்ன சொன்னான்னா, எப்படி இந்த நோட்டு அச்சிடப்பட்ட முறையை பாருங்க, இந்த நோட்டு உருவான முறையை பாருங்க. இப்ப இந்த யூதன் என்ன சொன்னான்னா, அல்லாஹ் அடுத்த அந்த வசனத்தை சொல்லுவான், எந்த அளவுக்கு ஒத்து போகும் பாருங்கள். அந்த ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தான், சிறப்பு கூறிய ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்தான், ரொம்ப சிறந்த அந்த நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வாழ்க்கை நடத்தினான். இப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு நல்ல மனிதர் அன்னைக்கு பார்த்தால் தங்கத்தை ஏழைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பணக்காரன்ட்ட நம்பிக்கையானவன்ட்ட தங்கத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஒரு கிலோ தங்கத்தை கொண்டு போய் அவன் கையில் கொடுப்பாங்க. ஒரு யூதன் தான். இப்போ அவன் கையில் ஒரு கிலோ தங்கம் வந்த உடனே சேமித்து வச்சுட்டு இருந்தான். அடுத்து இன்னொரு ஆள் என்ன செய்வாரு, இப்போ அவன்கிட்ட கொடுத்தா ரொம்ப கரெக்டாக இருக்கும், இன்னொரு ஆள் அவன்கிட்ட கொண்டு போய் ஒரு கிலோ தங்கத்தை கொடுப்பாரு. இப்படி தங்கத்தை எல்லாம் சேமித்த உடனே இப்போ ஒரு கருத்து பூசல் இப்போ மக்களுக்கு மண்டியில் வந்துட்டு, இந்த ஆள் தங்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறமே, இந்த ஆள் தங்கத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், என்ன செய்கிறான்னு தெரியலையே. அப்படியா, அப்போ அடுத்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சார்பான அவன் எழுதி தந்துடுவான், பிரான்ஸ் மொழியில் அவன் எழுதி கொடுத்துருவான், என்னிடத்தில் இவர் 100,000 அதாவது 1 கிலோ தங்கத்தை தந்திருக்கிறார் என்று எழுதி கொடுத்துருவாரு. இதை வச்சுக்கிட்டு அந்த ஆள் என்ன செஞ்சிடலாம், பிஸ்னஸ் பண்ணிடலாம். நான் இவட்ட 1 கிலோ தங்கம் கொடுத்துருக்கப்பா, இந்த ஆள் பாருப்பா அந்த ஆள் கையெழுத்து இருக்கு, நீ எனக்கு பொருளை தந்துரு. ரூபா நோட்டு எப்படி உருவாச்சு பாருங்க, யார் உருவாக்குறா பாருங்க, எந்த பின்னணியில் உருவாக்கப்படுது பாருங்க. இப்ப அந்த நோட்டை காமிச்சு என்ன செஞ்சிருவாரு, 100,000 பெருமான பேரித்தமலத்தை வாங்கிடுவாரு, 100,000 பெருமான அரிசியை வாங்கிடுவாரு. இப்படி போகும்பொழுது பிரான்சினுடைய அத்தனை தங்கமும் இவன் சொத்து போறான், இவனுடைய தலைமுறை வருது, இவன்ட்ட வந்து அப்படி தங்கங்கள் எல்லாம் குவிய ஆரம்பிச்சிருது. இவனினுடைய வேலை என்ன, ஒரு இப்போ ஒரு ஆள் 100,000 ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்தாரே, ஆனால் இந்த இதான் முதல் பேங்க், உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் ரிசர்வ் பேங்க் இதுதான். இவன் என்ன செய்யறான், உலகத்தில் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிறான், ஜெர்மனுக்கு அனுப்பி வைக்கிறான், எல்லா இடங்களிலும் இவங்க கூடாரம் போட்டு உட்கார்றாங்க. அவங்களினுடைய வேலை என்னன்னா, யார்ட்டெல்லாம் தங்கம் இருக்கோ இவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டா போதும், இவங்க ஒரு பத்திரம் மாதிரி ஒன்று எழுதி கொடுத்துருவாங்க, அந்த பத்திரத்தை இவங்க பிராஞ்சி எந்த உலகத்தில் எந்த நாட்டெல்லாம் இருக்கோ அந்த நாட்டுக்கு இவங்க சென்றா கூட தங்கத்தை தூக்கிட்டு போட வேண்டாம், இந்த பத்திரத்தை காமிச்சா அதுக்குண்டான மதிப்புக்குண்டான பொருட்களை வாங்கி கொள்ளலாம். இப்படி முதல் முதல்ல போய் 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 புல் தங்கத்தையும் சுருட்ட ஆரம்பிச்சிட்டான். இவன் எழுதி கொடுத்தது வெறும் ஒரு சாதாரண பேப்பர்ல 100,000 இருக்கு, இன்னைக்கு நான் 10 ரூபா வச்சிட்டு இருக்கேன், ஆனா இந்த 10 ரூபா தங்கத்தை அந்த யூத வச்சிட்டு இருக்கான். நான் வெறும் பேப்பர்ல இந்த 10 ரூபா அடிப்பதற்குண்டான செலவு எவ்வளவு தெரியுமா, வெறும் 12 பைசா அல்லது 13 பைசா மாத்திரம்தான். இந்த 13 பைசாவை அடிச்சுக்கிட்டு நீ இருக்கக்கூடிய 10 ரூபா தங்கத்தை ஒரு யூதன் கையில் வைத்திருக்கிறான். பெண் ஆட்சி உலகத்துல நம்ம ஏன் அமெரிக்காவினுடைய டாலர் மாத்திரம் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு, இந்தியாவினுடைய மதிப்பு அமெரிக்கா என்பது இந்த அமெரிக்க ஆயுத பலத்தினால் இந்த யூதர்களுக்கு உதவி கொண்டிருக்கிறது. இந்த யூதர்கள் இந்த அமெரிக்காவுக்கு நன்றி கடத்தின் அடிப்படையில் வெறும் 60 வருஷத்துல இந்தியாவினுடைய 1 ரூபாய் 1 ரூபாயில இருக்கு, இன்னைக்கு அவனுடைய டாலர் 60 ரூபாய்க்கு போச்சு. இன்னும் 60 வருஷத்துல ஒரு டாலர் மாத்திரம் அல்ல, நான் கேட்கிறேன், இந்தோனேஷியா இவங்களினுடைய நிலைமை என்ன, ஒரு சில நாடுகளில் எல்லாம் பெட்டி பெட்டியா கொண்டு போய் கொடுத்தா அமெரிக்கா ஒரு டாலரை கொடுப்பாங்க. அடிக்கிறதுக்கு செலவாகக்கூடிய அதே செலவுதான் அவநாட்டினுடைய ரூபாய் 1 ரூபாய் அடிப்பதற்கும் செலவு. அமெரிக்காவினுடைய டாலர் அடிப்பதற்கு 1 ரூபாய் என்று சொன்னால் இந்தியாவினுடைய ரூபாயை அடிப்பதற்கும் அதே தகுதிதான். ஆனா நடந்தது என்ன, அமெரிக்கா ஒரு டாலர் கொடுப்பான், சில நாட்டுக்காரம்னா நம்ம 60 ரூபாயை கொடுக்கணும், சில நாட்டுக்கார 60 லட்சத்தை கொடுக்கணும், சில நாட்டுக்கார 6 கோடியை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் ஆனா தங்க மாத்திரம் ஒரு கூட்டத்திடத்தில் அப்படியே சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் தான் யூதர்கள். அந்த பின்னணியை நான் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தியாயம் 4:161 இவர்களினுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் பாருங்கள். வாஹதஹும் ரிபா வகது நுஹு அன்ஹு வாக்கிலிஹிம் அம்வாலன் நாஸ் பில் பாத்தில் வஅஅதனா பில் காஃபிரீன மின்ஹும் அதாபன் அலீமா. இந்த யூதர்கள் யார் தெரியுமா, இந்த யூதர்களினுடைய குணம் எப்படிப்பட்டது தெரியுமா, வாஹதஹும் ரிபா வகது நுஹு, அல்லாஹ் வட்டியை இவர்களுக்கு தடை செய்திருந்தான். வட்டி எப்படி இந்த பூமியில உருவானது,
நீங்க வரலாற படிச்சு பார்த்தா யூதர்களுக்கு வட்டி தடை செய்யப்பட்டதுதான். ஆனால் யூதர்களினுடைய வேதமான தல்மூத் என்று சொல்லப்படும் அந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்தி, யூதர்கள் யூதர்களுக்குள்ள வட்டி கொடுக்க கூடாது. ஆனால் யூதர்கள் மத்த யாரா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கடன் என்று கொடுக்க வேண்டுமேயானால் வட்டியின் அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வாஹதஹுமு ரிபா வக்கது நுஹு. அல்லாஹ் வட்டியை இந்த யூதர்களின் மீது ஹராமாக்கி இருந்தான், தடுத்திருந்தான். ஆனால் இந்த யூதர்கள் வட்டியை அவர்கள் புழக்கத்தில் அப்படி விட ஆரம்பித்து விட்டார்கள். வாக்கிலிகிமம் மனிதர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் அக்கிரமமான முறையில் அநியாயமான முறையில் ஏமாற்றிக் கொண்டு வெறும் ஒரு தாளில் 10 ரூபாய், வெறும் ஒரு தாளில் 100 ரூபாய், வெறும் ஒரு தாளில் 1000 ரூபாய், வெறும் ஒரு தாளில் 100000 ரூபாய் என்று எழுதி கொடுத்துக் கொண்டு அந்த மக்களினுடைய தங்கத்தை எல்லாம் இந்த யூதர்கள் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் அத்தியாயம் 4 வசனம் 161 அல்லாஹ் பதிவு செய்கிறான், இந்த வட்டியும் இந்த மக்களிடத்தில் இவர்கள் தவறான முறையில் நம்ம கையில எழுதி கொடுத்துட்டு நம்ம தங்கத்தை வாங்கிட்டு போறானா இல்லையா, இந்த இரண்டும் சேர்த்துதான் இன்றைக்கு அவனை உலகத்தினுடைய பொருளாதார நிபுணராக உருவாக்கி இருக்கிறது. இதை விட இன்னொன்று பாருங்க, யூதர்கள் நாம எல்லாம் நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறோம், நாம எல்லாம் என்ன துறையில படிக்க வைப்போம், ஒருத்தர் விஞ்ஞானியா படிக்க வைப்பார், ஒருத்தர் வக்கீலா படிக்க வைப்பார், ஒருத்தர் இன்ஜினியரா படிக்க வைப்பார், ஒருத்தர் என்ன செய்வாரு டாக்டரா படிப்பார். ஆனா உலகத்தில ஒட்டுமொத்த யூதர்களும் தங்களினுடைய குழந்தையை இரண்டே இரண்டு படிப்பில் மாத்திரம்தான் கவனம் செலுத்த வைக்கிறார்கள், ஒன்று விஞ்ஞானி மற்றொன்று பொருளாதாரம் பேங்க். இந்த ரெண்டை தவிர எந்த படிப்பும் ஒரு யூத குழந்தை படிக்காது. நீங்க வேண்டும் என்னால சவாலாக சொல்கிறேன், நீங்க உலகத்தை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க, உலகத்தை ஃபுல்லா நீங்க ஆராய்ச்சி பண்ணி உலகம் ஃபுல்லா நீங்க சுற்றி திரிஞ்சாலும் கூட அதுக்கு பிறகு வேண்டுமே ஆனால் திட்டத்துக்காக வேண்டி வர படிப்பை படிக்கலாமே தவிர தங்களினுடைய குழந்தைகளை இரண்டே இரண்டு துறையில் மாத்திரம்தான் யூதர்கள் திணித்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்று விஞ்ஞான துறை, மற்றொன்று இந்த பூமியில் வட்டி வாங்கக்கூடிய இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதார சிந்தனையில். இந்த ரெண்டுலயும் அவன் உள்ள போட்டு வச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு தங்கமும் இன்னைக்கு அவங்க கையில தான் இருக்கிறது. இன்னைக்கு என் நாட்டில் இவ்வளவு அடிக்கணும் என்று சொன்னால் என் நாடு இவ்வளவு தங்கத்தை கொடுத்தா மாத்திரம்தான் இந்தியாவில் அடிச்சுலாம் வரவில்லை, இந்தியாவில் எல்லாம் இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் தீர்மானிக்க முடியவில்லை, இந்தியாவினுடைய பிரதமர் வேலையெல்லாம் கையெழுத்து போடுவது மாத்திரம்தான், ஒரு ஆண்டுக்கு எத்தனை 100,000 ரூபாய்கள் இந்தியாவில் அடிக்கப்படுகிறது என்று இந்திய பிரதமருக்கும் தெரியாது, இந்திய நாட்டு மக்களுக்கும் தெரியாது, அமெரிக்க டாலர் எவ்வளவு அடிக்கப்படும் என்று அமெரிக்கா ஒபாமாவுக்கும் தெரியாது, அவரினுடைய நாட்டு மக்களுக்கும் தெரியாது. ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை காசுகளும் ஒவ்வொரு நாட்டுக்கு எவ்வளவு அடிக்க வேண்டும் என்று எந்த நாட்டுக்கும் தெரியாது. எங்காவது நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்களா இந்த வருஷத்துல நம்ம நாடு இவ்வளவு ரூபா அடிச்சிருக்குன்னு எங்காச்சும் பேப்பர்ல போட்டு படிச்சிருக்கீங்களா? எவ்வளவு செய்தியை படிக்கிறோம், என்னெல்லாம் படிக்கிறோம், நம்ம நாட்டில் பொருளாதாரம் இவ்வளோ, விவசாயம் இவ்வளோ வளர்ந்துருக்கு, இவ்வளோ காண் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அக்ரிகல்ச்சருக்காண்டி ஒதுக்கியிருக்கோம், இவ்வளோ காண் பெட்ரோலுக்காண்டி ஒதுக்கியிருக்கோம், எல்லாத்தையும் போடக்கூடிய நாடு 2014 இவ்வளவு ரூபாய்கள் நம் நாட்டுக்காக வேண்டி அடிக்கப்பட்டது, இவ்வளவு தங்கத்தை கொடுத்து அடிக்கப்பட்டது என்று இந்தியாவிலோ அல்லது உலகத்தில் எங்காவது பேசப்பட்டிருக்குமா? அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அவர்கள் மக்களிடத்திலிருந்து அக்கிரமமான முறையில் அநியாயமான முறையில் ஒன்று வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருந்தான் அவர்களுக்கு, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் ஹராமாக்கிக் கொண்டு மற்ற அனைவரிடத்திலும் வட்டியை வாங்க ஆரம்பித்தார்கள். இரண்டாவதாக மக்களிடத்தில் எழுதி கொடுத்துக் கொண்டு அவர்களினுடைய தங்கத்தை பெற்றுக்கொண்டு வெறும் சாதாரண ஒரு பேப்பரை கையில் கொடுத்து அதை இன்றைக்கு உலகம் முழுது இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன ஆக போகுது, இந்த பேப்பரும் போக போகிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் ரொம்ப காலம் வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகத்திலும் தீனார் திருகத்தையோ ரூபாயோ டாலரையோ பார்க்க முடியாது, எல்லாம் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு கார்டில் ஃபுல்லாக கொண்டு வந்துருவான், காசை நம்ம கண்ணிலையும் காமிக்க மாட்டான், உழைப்புல நம்ம செஞ்சதுக்கு ஒண்ணுமே கிடைக்காது, கேட்டா இந்த கார்டை கொடுத்துக்கோ உனக்கு பொருளாதாரம் தந்துடும், ஆனா ஒரே 1 ரூபாய்க்கு கார்டை தந்துட்டு வாழ்நாள் முழுவதும் என்னுடைய தங்கத்தை அபகரித்துக் கொள்வான். 110 கோடி இல்லை 200 கோடி இந்தியாவில் வாழட்டும், 200 கோடி பேருக்கு 1 ரூபாய்க்கு உண்டான ஒரு காடை எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு எல்லாரினுடைய தங்கத்தையும் அவன் சுருட்டி கொள்வான். இதுதான் இவர்களுடைய சிந்தனை. அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இப்படி பொருளாதாரத்தை தங்களுக்கு வளமாக ஆக்கி கொண்டு இதுதான்
இன்றைக்கு இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவாகுவதற்கும், இன்றைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் ஆட்டி படைப்பதற்கும், இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தங்கள் கரத்தில் வைப்பதற்கும், அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு தடுத்திருந்தான் வட்டியை, அந்த வட்டியை அவர்கள் ஹலாலாக்கி இருந்தார்கள். அல்லாஹ் தடுத்திருந்தான் அக்கிரமமான முறையில். முன்னொரு காலகட்டத்தில் எல்லாம் பண்டமாற்று முறை இருந்தது. தீனார் திருகம் என்று தங்க காசுகள் வெள்ளி காசுகள் இருந்தது. வெள்ளி காசுகளை கொடுத்தால்தான் அதற்குண்டான பொருள் கிடைக்கும். அதற்கு தகுதியான வெள்ளியை நான் அவன் கரத்தில் கொடுப்பேன். தங்க காசை கொடுத்தால்தான் பொருள் கிடைக்கும். அவன் பொருளுக்குண்டான தங்கத்தை நான் அவன் கையிலே கொடுப்பேன். அவன் என்னிடத்திலிருந்து ஒன்றை வாங்க வேண்டுமேயானால் அவன் கரத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை எனக்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் நான் பொருளாதாரத்தை கொடுப்பேன். ஆனா இவங்க பொருளாதாரம் வேணும் சொல்லி ஒரே அடிப்படையில, யூதர்கள்ட்ட பொருளாதாரம் போகணும் சொல்லி ஒரே சிந்தனையில, வெறும் ஒரு சாதாரண நாள் பேப்பர்ல எழுதி கொடுத்து இன்றைக்கு கோடி தங்கங்களை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான் அத்தியாயம் 4 வசனம் 161. வட்டி ஹராம், ஆனால் அதை மீறினார்கள். மக்களிடத்தில் அநியாயமான முறையில் அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம், தங்கங்களை எல்லாம் சுருட்டினார்கள். இது யூதர்களினுடைய இரண்டாவது குணம்.